தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் பிடிடுவோம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. கிருபைதான் நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா தாங்குகின்றது. கிருபைதா நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் சேர்ந்து பாடி உயர்த்துங்க. ஒரு வாக்கின கீரு எங்க வாழ்விலே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஒரு வாக்கின கிருபை. சத்தத்தை உயர்த்தே, கிருபையே, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். கிருபையே சகரடதலா நல்ல கிருபையே. உங்க கிருபைதா தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா தாங்கு என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லா உயர்த்தி வைத்த கிருபை இது. ஒவ்வொரு நாளுமே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை. ஓ கிருபையே, ஆசையா பாடுங்க. நல்ல கிருபையே, கிருபையே, இசையா மாறாத கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதா எங்களை நடத்துகின்றது. இசையா கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, 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 ஆமே. கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது நல்ல ஸ்தோத்திர கூட்டத்துக்காக நாம் தேவனை மனதார உயர்த்துவோம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை அருமையான தம்பி செல்வன் முன்பாக வந்து ஜெபிப்பா. நாம் இணைந்து பிள்ளையோட ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் துவங்குவோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையாக இயேசப்பா, நீங்கள் தந்த இயேசப்பா, இந்த கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் எங்களுக்காக இயேசப்பா கிருபையாக கட்டித்தந்த ஆலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இதனுடைய இந்த ஒரு வருட நிறைவு இயேசப்பா உங்கள் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் இயேசப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ராஜா.
எல்லா காரியத்தையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா. பாடும்போது ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. விடுதலைகளை இயேசப்பா எங்கள் சபை நடுவில் நாங்கள் காண உதவி செய்யுங்க. மகிழ்ச்சியோடு உங்களை புகழ்ந்து கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும்ப்பா. விசேஷமாக உடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் இயேசப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கட்டும். உங்கள் வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும். தடைகள் எல்லாம் நீங்கள் அகற்றி போடுகிறவர். தடைகளை மாற்றி போடுகிறவர். எங்களுக்கு முன்னாடி போய் இயேசப்பா அற்புதங்களை செய்யுங்க ராஜா. அப்பா இயேசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க. உங்கள் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. கர்த்தர் நாமம் மாத்திரம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும். முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உட்காருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. நமக்கு நல்ல தெரிந்த பாடல், ஆசையாய் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்று ஒரு நன்றி உணர்வோடு அந்த பாடலை இந்த காலையிலும் பாடுவோமா? ஆமென். அதை பாடும்போது உதட்டில் அல்ல, நம் ஆத்துமாவை பார்த்து பாடணும். உனக்கு நன்மை செய்தது கர்த்தர். ஆமேன். ஆமேன். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள என்று இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தாதரித்த உன் ஆண்டவரை. போற்றிடுமானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய உண்மையுள்ள, போற்றிடுமானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரே, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத. ஆத்துமமே உன்னாண்டவரை, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் தொழுதே. நல்ல கை தட்டலாமா? தினம் 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 உலகு செய் பலவான வினை பொறுத்தருளும் தினம் தினம் உலகில் செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் ஓஹோ ஆண்டவரை, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்தேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயசை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயசை உயிர் தந்த. ஆத்துமமே என் ஆண்டவரே, இந்நாள் வரை அன்பு வைத்தாதிருத்த ஆண்டவரே. ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த பொழுதேற்று. உற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் அமே. உற்றுணக்கிறங்கி
முற்றும் கிருபையினால் முடிசூட்ட ஆத்துமமே ஆமே. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த முழுதேற்று துதிமீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை முழுதேற்று இந்நாள் வரை அன்பு வை உன் ஆண்டவரை முழுதேற்று ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை ஹல்லேலூயா ஆதரித்த உன் ஆண்டவரை முழுதேற்று ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் ஒன்று கூட துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்கிற அருமையான ஃபாதரையாவுடைய பாடலை இணைந்து பாடுவீங்களா? ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் ஆமே தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே களி கூறுவோம். ஓ புலம்பல் இல்ல இனி அழுக இல்ல இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல இனி அழுக இல்ல துதித்து துதித்து ஆமேன் துயரம் அனைத்தும் துதித்து துதித்து ஹல்லேலூயா துயரம் மறந்திருப்போ துதியின் ஆடை அணிந்து துதித்து மகிழ்ந்திருப்போ தூயவர்கள் துதித்து மகிழ்ந்திருப்போ தூயவர்கள் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலே. ஹல்லேலூயா அதுதானே நமது பலே. எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். போற்றி புகழ்ந்திடுவோம் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம் துதியின் ஆடை அணிந்து ஹல்லேலூயா தூயவர் ஓ நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். அவர் வாசலில் ஆமே நல்லவரே கிருபையுள்ளவரே இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ. நல்லவரே கிருபையுள்ளவரே இன்று நாளெல்லாம் ஓ துதித்து ஆமேன் துயரம் மறந்திருப்போ துதியின் ஆடை அணிந்து துதித்து ஹல்லேலூயா துயவரே
இருப்போம், இன்று துதித்து மகிழ்ந்திருப்போம், உயவரே மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. சங்கீதம் 65 சங்கீதத்துக்கு திருப்புங்கள். 65 சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற அந்த அற்புதமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்ட. 4 வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்ட பாக்கியவான் தெரியுமா? உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவார். உலகத்தால் என்னை திருப்தி ஆக்க முடியாது, உலகத்தில் உள்ளவைகளால் என்னை திருப்தி ஆக்க முடியாது, ஆனால் கர்த்தர் என்னை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். ஆமென். சில நேரத்தில் நமக்கிட்ட கர்த்தரும் பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் நீங்க சொல்லணும், கர்த்தர் நிச்சயமா எனக்கு செய்வார். ஆமேன். நான் நம்புகிறது அவராலே. சத்தமா ஹல்லேலூயா. அவர் நான் நம்பி இருக்கிறபடியே எனக்கு அற்புதம் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் என்ன அவர் சமூகத்தில் சொல்லி பாடுகிறோமோ அதை நிறைவேற்றுவார், திருப்தி ஆக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஆமேன். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமேன். உங்களை ஆரோக்கியத்தில் திருப்தி ஆக்குவார், ஆசீர்வாதத்தில் திருப்தி ஆக்குவார். இன்னைக்கு எது எதெல்லாம் குறைவோடு வந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில திருப்தி ஆக்கி உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? ஆமேன். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தாரே. அவர் இன்னைக்கு நமக்கு திருப்தியும் நன்மைகளை உண்டு பண்ணி தருவார். திருப்தியாக்கி நடத்திடுவார், இவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், ஆமென். மீதம் ஓ பிறருக்கு கைதட்டி சொல்லுங்க, 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், ஆமென். 1000 ஓ 5000 ஆண்களுக்கு பயிரார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு பயிரார உணவளித்தா. பாடி கொண்டாடுவோ, ஓடி கண்டு சொல்லுவோ, பாடி ஆமென் கோடி கண்டு சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவா, நல்ல கைதட்டுங்கள். மீதம் எடுக்க வைப்பா, பாடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா, ஆமேன். மன்னாவால் தண்ணீர்கள் தண்ணீர்கள் ஓடச் செய்தார், கற்பாறையை இழந்து தண்ணீர்கள். பாடிக்கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், ஓடி கண்டு சொல்லுவோம், பாடி ஆமென் கோடி
நன்றி சொல்லுவோ, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. மீதம் ஹலேலூயா பிறருக்கு பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே. ஹலேலூயா புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தி பாடிக்கொண்டாடுவோம். பாடி கோடி கோடி நன்றி. நல்ல தம்பிமார் கைதட்டி சத்தமா ஆமே நாமே. ஓ திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. ஆமே நீடிய ஓ நிறைவோடு வா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வா. முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய். பாடிக்கொண்டாடுவோம் பாடி. ஆமே கோடி ஓ பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை பிறருக்கு. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசீர்வாதமாய் இருப்பாயின்னு சொன்ன உடனே பெரும்பாலும் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆண்டவர் அதை சொல்றார், உண்மைதான். ஆனால் நீங்க நல்லா இருக்கிறது மாத்திரமல்ல, அநேகரை நல்லா இருக்க வைக்கும் பாத்திரமா வாழ்வீங்க. இப்படி ஆமேன் கொடுத்தா என்ன ஜூடா? ஆமேன் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறதா? ஹலோ பொடிஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். என்னையும் ஆசீர்வதித்து நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அளவுக்கு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவன் வீட்டில் 318 குடும்பங்கள் வாழ்ந்துச்சான். எத்தனை? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் அதுவும் ஒன்று. சொல்லுங்க, ஒரு சின்ன அடையாளமா சொல்லுங்க, என் வாழ்க்கை மூலம் குறைஞ்சது ஒரு 318 பேராவது எப்படி இருக்கணும் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லணும், நீங்க அன்னைக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை, நீங்க அன்னைக்கு கொடுத்த ஒரு ஒத்தாசை, நீங்க அன்னைக்கு கொடுத்த ஒரு அன்பு, நீங்க கொடுத்த ஒரு அரவணைப்பு, நீங்க கொடுத்த ஒரு சின்ன தொகை, இல்லை நீங்க கொடுத்த அந்த பெரிய தொகை என்னை ஆசீர்வதிச்சுன்னு சொல்ற அளவுக்கு உங்களை அவர் திருப்தி ஆக்க விரும்புகிறார். ஆனா என்ன தெரியுமா, விட்டு கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஏசப்பா நான் காமிக்கிறத வாங்கித்தாங்க, நான் அங்க லிஸ்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அதை எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு லிஸ்டை என்கிட்ட கொடுத்துட்டு அமைதியா என் பின்ன வா.
அதை இதை என்கிட்ட ஒன்று நீ சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன நேசி, என்ன ஆராதி, என்ன மகிமைப்படுத்து, அல்லேலூயா, என்ன நம்பீரு. ஆமென். ஆமா, வேதம் சொல்லியிருக்குது, கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார்? நம்ம அவர்கிட்ட போய் ஆலோசனை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்படியே தேவ சமூகத்தின் முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அவருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்து ஹாலேலூயா அவரை ஆராதிக்கும்படிக்கு, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றியப்பா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஆமே. நீங்க எல்லாமே அப்பா, எல்லாமே இங்க. தாயும் அகப்பனும் எங்களை தாங்கும் சுமை தாங்கி, ஓ தாயும் ஆமென் தாங்கும். நீங்க தானே இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமேனேசு நீங்க இருக்கையில் ஓ நாங்க சோர்ந்து, ஓ நீங்க எல்லாமே. எல்லாரும் சொல்லுங்க, வாய திறந்து, எல்லாம் பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இங்க எல்லாமே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தான். சொல்லுங்க, முதலும் முடிவும் எங்களை முற்றிலும் நீங்க தானே. நீங்க இருக்க குட்டி பிள்ளைகள் நல்ல கையை தட்டி பாடுங்கடா, நல்ல கையில சத்த வர்ற மாதிரி கையை தட்டி பாடுங்க. இருக்கையில நாங்க சோர்ந்து, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே. அதை விட்டு கொடுங்க, அவட்ட ஆபிரகாம போல உங்க இடத்தை விட்டு கிளம்புங்க, கிளம்புங்க, தேவனை நம்பி ஓடுங்க ஓட்டத்தை. அப்பா எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் ஒரு விசை கூட சத்தமா, தாயோ தாங்கோ நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, அப்பா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. நீங்க எல்லாம் கலக்கங்களை விட்டு கொடுத்து, பயங்களை விட்டு கொடுத்து நல்லா சேர்ந்து பாடுங்க. ஆமென். எல்லாமே நீங்க, எல்லாமே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால கூடாதது ஒன்று. சேர்ந்து சொல்லுங்க, கூடுமே ஆமேனும் மாலை. ஓ கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஹல்லேலூயா ஓட்டம் பிடித்ததையா. ஓ யோர்தான் உம்மை
நோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடு ஹல்லேலூயா கூடாதது ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே கூடுமே எல்லாம் சத்தமா பாடுங்க முழுபலத்தோடு முழுதயத்தோடு கூடாதது அப்பா ஒன்றுமில்லை கூடாதது Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Yesuve. அவர் பேரை சொல்லுங்க. ஆராதனைக்கு வந்துட்டா அந்த இயேசு என்கிற பேரை வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த பேரை சொல்ல சொல்ல சத்துருவின் கிரியைகள் அழியும், தடைகள் மாறும், நன்மை உண்டாகும். நன்றி அப்பா ராஜனே. ஹல்லேலூயா. எந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நுயிருள்ள நாட்கள் உம்மையே ராஜா நீ செய்த ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஓ ராஜா நீ செய்த துதித்திடுவே. ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஓ லார்ட் ஆராதனை ஓ லார்ட் ஆராதனை கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் இல்லை எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் வல்லமை வல்லமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஓ வல்லமை மாட்சிமை உடையவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை அப்பா ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே சத்தம் உயர்த்தி உலகத்தோடு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஜெய மல்லேலூயா ஜெய மல்லேலூயா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெய கீதங்கள் ஓ ஜெய மல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி தவறோ ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah. உமக்கு நன்றி. தேங்க்யூ அப்பா.
நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பா. இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல, இந்த தடைகள் நிரந்தரம் அல்ல, இந்த குறைவுகள் நிரந்தரம் அல்ல. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்னை இதே நிலைமையில் அவர் வைக்க போகிறதும் இல்லை. அவர் இந்த பூமியிலிருந்து என்னை அழைத்து செல்லும் நாட்கள்ல நித்திய வாழ்வையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் தேவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா, தேங்க்யூலோ. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடவும் தன் கிருபை தவரே. நல்ல சத்தமா எல்லாரும் பாடலாம். சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடவும் உமக்கு ஆராதனை, உமக்கு உம்மை பாடிடுவே இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே நேசரே, நேசரே. உம்மை பாடிடுவே நீ செய்த நன்மைக்கா, நீ செய்த வேறு கையை உயர்த்தி உமக்கே ஆராதனை, தரணாலியா தரணால ஆராதனை இசையா உமக்கே. Hallelujah, 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 amen, hallelujah. உள்ளத்தினாலத்திலிருந்து hallelujah, பரபல தரணலம hallelujah, oh ah, hallelujah, amen, ah, சத்தமாய் முழுபலத்தோடு ஓ லோர்ட் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நன்றி நன்றி அப்பா நன்றி எங்களோடு இணைந்தவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி அப்பா நன்றி 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 அப்பா நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா நீ சுமந்து வந்ததற்காக நன்றி அப்பா பரலோக தகப்பனே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் மீதம் இருக்கிற அத்தனை ஒவ்வொரு காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சத்திய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய தாசரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடுங்க ஆண்டவரே மீதம் இருக்கிற அத்தனை நேரத்தையும் உம்முடைய அன்பின் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூட்டத்திலே பங்கெடுக்க ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அன்போடு அழைத்த என்னுடைய நண்பர் சகோதரர் பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் அவங்களுக்காக என்னுடைய முழு குடும்பத்துக்காக திருச்சபை மக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த முதல் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 14 யோசுவா 14 அந்த 14 வசனத்தின் பின்பகுதி மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல வாசிங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து ஒரு தடவை, இன்னால் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று, வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாயிற்று, மன விருப்பங்கள் நிறைவேறிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதல் ஆண்டு நிறைவு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்கள் தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிற இந்த திருச்சபைக்கும் இந்த திருச்சபையின் அங்கத்தினருக்கும் ஆண்டவர் என்னென்ன நல் வசனங்களை வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறாரோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தங்களில் உள்ள நன்மைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு மன விருப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படித்தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா, மனசில் ஆசை இருக்கா இல்லையா, ஆண்டவர் இதை எனக்கு தந்தால் நல்லாயிருக்கும், ஏசப்பா எனக்கு இதை செஞ்சால் இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், இது என்னுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமானது, ஆகவே இது எனக்கு கிடைத்தால் அது போதும், இப்படிலாம் பல எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதல்லவா, அவைகள் அனைத்தையும் தெய்வம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. காலேபுக்கு கர்த்தர் எப்ரோனை சுதந்திரமாய் கொடுத்தது போல உங்கள் ஒவ்வொருத்தர் பேரை நீங்கள் சொல்லி உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட நன்மைகளை, உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, உங்களுக்கென்று கர்த்தர் குறித்திருக்கிற அந்த மேன்மைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு சுதந்திரம் வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேற போகுது, உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார்.
சொல்றீங்களா நீங்க எல்லார்ட்டையும்? ஹல்லேலூயா, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். எப்ரோன் அப்படின்னா ஐக்கியம் அப்படின்னு அர்த்தமா? எப்ரோன் என்ன அர்த்தம்? ஐக்கியம். எருசலேம்ல இருந்து 20 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடம் தான் எப்ரோன். இது ஆபிரகாம் காலத்திலிருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமேன். ஆபிரகாம் இந்த எப்ரோன்ல தான் தன்னுடைய மனைவிக்கு உடலை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடத்த என்ன செய்தார், வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் என்ன செஞ்சுருக்கோம், படித்திருக்கோம். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இந்த காலேபுக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறை தலைமுறையாய் பாதுகாக்கப்பட்ட நன்மைகள், முன்னோர்களின் பாரம்பரியங்களின்படி முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் உங்கள் காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா ஹல்லேலூயா ஆமென் கைத்தட்டி என்னனால நீங்க செஞ்சிட்டே இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் காலத்திலிருந்து இப்ப பாருங்க, அவனோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையின் நிறைவேறுதல் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அந்த வனாந்தரத்தில் நடந்து வரும்போதே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடும் கானான் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு குறிக்கப்பட்ட இடம் தான், குறிப்பிட்ட ஒரு இடம் தான் எப்ரோன். அப்போ பாருங்க, எனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல எது என்னுடையது என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீ இனிமேல் தெரியாமல் இருக்க போகிறது இல்லை, குறிக்கப்பட்டது உங்களுக்கு சுதந்திரமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. காலேப் அப்படின்னா திராணி உள்ள அப்படின்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. காலேப்னு என்ன அர்த்தம்? திராணி உள்ள. அப்போ திராணி உள்ளவனுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்தது போல இன்னைக்கு உங்களெல்லாம் கர்த்தர் திராணி உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஒரு எளிமையான ஆரம்பம், ஒரு அற்பமான துவக்கம், ஆனால் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி மாறியிருக்கீங்க சொல்லுங்க? திராணி உள்ளவர்களாக மாறியிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? உண்மையில திராணி உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, காலேப் போல கர்த்தர் உங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றி ஏராளமான நன்மைகளை சுதந்திரிக்க செய்யும் ஒரு ஆண்டிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க சுதந்திரவாளிகளாய் மாறப்போகிறீர்கள், நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக போகிறது, உடன்படிக்கையின் நன்மைகளிலே நீங்கள் பங்கடைய போகிறீர்கள். அப்படி நீங்கள் பங்கடையணும்னா அதற்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த காலேபின் அனுபவத்திலிருந்து, இதே அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் சுருக்கமாக சிந்திப்போம். இதே யோசுவா 14 அதனுடைய 10 முதல் பகுதியை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயிரோடே காத்தார். எல்லாரும் சொல்லுங்க, குட்டி பிள்ளைங்களாம் சொல்லுங்க, என்னை உயிரோடே காத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உயிரை தருபவர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுதந்திரிக்கணும், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையில நீங்க பங்கெடுக்கணும், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா முதலாவது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? உயிர் வேணும். நீங்க உயிரோடு இருக்கணும். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? உயிரோடு இருக்க செய்கிறவர். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகள் நாமும் சுதந்திரவாளிகளாய் மாற நமக்கு ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். சில தாயார் வந்து முன்னாடி சாட்சி சொன்னாங்க, அவர்களுடைய உடல் பலவீனங்களின் நிமித்தம் அவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதே, நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னாங்க. ஏன் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார் தெரியுமா? இன்னும் நீங்கள் காண வேண்டிய நன்மைகள் இருக்கிறது, இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட உடன்படிக்கைகள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை பெறும் வரைக்கும், அதை அனுபவிக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவநாட்களை குட்டி தருவார். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரிக்க செய்வார், நீடிய ஆயுளை தருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினபடியினால
இதை உறுதிப்படுத்துகிறதற்கு ஏதாவது அடையாளங்கள் உண்டா அப்படின்னா, நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே சில அடையாளங்களை கொடுத்தார். இங்க வந்த உடனே திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பாருங்கிற பாட்டு உங்க பாஸ்டர் பாடி ஆராதனையில் உங்களை நடத்திருந்தாங்க. அப்ப நீடிய ஆயுள் தந்து பாண்டிங்களா, அந்த வார்த்தையெல்லாம் அறிக்கிட்டீங்களா? அப்ப நிச்சயமா உயிரோட காலேபை காத்த ஆண்டவர் உங்களுக்கு நீடிய ஆயுளை தந்து உங்க ஜீவனுக்கு எதிராக எழும்புகிற தீங்குகள், சத்ருவினுடைய வல்லமைகள், பொல்லாத ஆயுதங்கள், மனுஷிக கிரியைகள், கொள்ளை நோய்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும், சுமார் 30 லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள், சுமார் ஆமென், அப்ராக்சிமேட்டா உங்க கால்குலேஷன் எவ்வளவு? 30 லட்சம். இப்ப பாருங்க, அந்த கானானுக்கு என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. மோசேயிட்ட கர்த்தர் சொல்றார், நீ தலைவர்களை தெரிந்து கொண்டு ஜனத்தை இந்த இடத்துல தங்க வச்சுட்டு அவங்கள மட்டும் அனுப்பிவிடு, அவங்க தேசத்தை சுத்தி பார்த்துட்டு அதனுடைய ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிட்டும் கொண்டு வரட்டும்னு அனுப்பிவிட சொன்னார். அப்போ தேர்வு செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே தலை சிறந்தவர்கள், எல்லாருமே முக்கியமானவர்கள், யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது, பிரபலமானவங்க. ஆமென். மொத்தம் 12 பேர், ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆக மொத்தம் 12 பேர் போனாங்க, போயிட்டு தேசத்தை சுற்றி பார்த்தாங்க, அங்கே இருக்கிற சில பழங்களில் கொஞ்சத்தை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஒரு திராட்சைக்குள்ளே எத்தனை பேர் தூக்கிட்டு வந்தாங்க? 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. கர்த்தர் சொன்னபடி தேசம் எப்படிப்பட்ட தேசம்தான், பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், செழிப்புக்கெல்லாம் அங்கே என்ன கிடையாது, பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் என்ன செஞ்சாங்க, நெகட்டிவான ரிப்போர்ட்ஸை சொன்னாங்க. அது குடிகளை பட்சிக்கும் தேசம், ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் அங்கே என்ன செஞ்சோம் பார்த்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், உண்மையில நாங்களும் வெட்டுக்கிளிகள் மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுடைய இருதயங்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கரைய பண்ணினார்கள். ஜனங்களுக்கு நடுவில் துர்ச்செய்தி என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவில் இந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான். ஹல்லேலூயா, பாசிட்டிவாக பேசினாங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் அந்தக்கு அவிசுவாசப்பட்டவங்க முறுமுறுத்தவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாரு, இவர்களில் ஒருவரும் கானானுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 2 பேரை தவிர அதுக்கப்புறம் 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க தான், 20 வயதுக்கு மேலே இந்த 2 பேரை தவிர ஒருத்தர் எங்க என்ட்ராக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் காலேப் சொல்றான், என் கண் காண என் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இந்த கானானை நோக்கி பிரயாணம் பண்ணின அநேகர் இந்த வனாந்தரத்திலேயே விழுந்து என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போனார்கள். தினந்தோறும் எங்கள் கண்கள் காண ஏராளமான பிரேதங்கள் விழுந்து கொண்டே இருந்தது, ஏராளமான அடக்க ஆராதனைகளிலே நான் பங்கெடுக்க நேரிட்டது, ஆனால் என்னையோ கர்த்தர் உயிரோடே காத்தா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களுக்கு சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், உங்களை சுற்றி உள்ளவர்களுடைய ஆயுள் காலம் முடிவடைந்தாலும், தேவ ஜனமே உங்களுடைய ஜீவனை கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளாம் அவ்வளோ சீக்கிரமா ஜாப மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம கண்ணெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மூடாது, நம்ம கதைலாம் அவ்வளோ எளிதாக முடியாது. ஆமே சொல்லுங்க. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது, ஏராளமான மேன்மைகள் காத்திருக்கிறது, இன்னும் அடைய வேண்டிய நன்மைகள் ஏராளம் உண்டு. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள், அவர் கொடுத்த தரிசனங்கள், அவர் நமக்கு காண்பித்திருக்கிற சொப்பனங்கள், அதனுடைய நிறைவேறுதல்களை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் நிச்சயமா நம்ம ஜீவனோடு இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, எல்லாரும் மரித்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், அன்னைக்கு எனக்கு 40 வயசு, ஹல்லேலூயா, இன்னைக்கு எனக்கு 85 வயசு, இப்பவும் நான் பலத்தோட சுகத்தோட இருக்கிறேன், காரணம் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். ஆமே சொல்லுங்க. உன் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும், 45 வருஷம் கூடி இருந்தாலும் காலை சொல்றாரு, அன்னைக்கு இருந்த அதே வலிமை அதே பலன் இன்னைக்கு என் சரீரத்தில் இருக்கு. ஆமே சொல்லுங்க.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய நாட்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். ஹல்லேலூயா. உங்க வேலையை, உங்க கடமையை நீங்களே செய்வதற்கு உங்க சரீரத்திற்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கண்ணி தந்து நீங்க எப்படி இருப்பீங்க? புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதனாலதான் காலை தைரியமா சொல்றாரு, என்னை அவர் உயிரோடு காத்தார். அப்ப வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவார்? உயிரை தருவார். பக்கத்துல தைரியமா சொல்லுங்க, உயிரை தருவாரு. நம்ம ஆண்டவர் உயிரை தர்றவர் தான், உயிரை எடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அவர் நமக்காக உயிரே கொடுத்துட்டாரு. அதனால நம்ம உயிரை இங்க யாரும் எடுக்க முடியாது. என் வீட்டில் இருக்கிற ஒண்ணு என் உயிர் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கு. ஐயோ, வேலை ஸ்தலத்துல ஒண்ணு என் உயிர் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கு. என் தெருவில் ஒண்ணு என் உயிர் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கு. இனிமே அப்படிப்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் உங்களுக்கு இருக்காது. அவர் என்னை உயிரோடு காத்தார். அந்த வசனத்தின்படி நீங்க நல்ல ஜீவ நாட்களோடு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க நிறைய ஆண்டுகள் உயிரோடு இருப்பீங்க. ஆமென். சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? உயிரை தருவார். உயிர் வேணுமா? அல்லேலூயா. ஜீவன் இருக்கணுமா? அப்போ வாயில் தான் இருக்கு. அது எங்கே இருக்கு? அது எங்கே தான் இருக்கு? அந்த ரகசியம் நல்லா சொல்லுங்க, எதில் தான் இருக்கு? மரணமும் ஜீவனும் எங்கே தான் இருக்கு? ஆமாம், அந்த பத்து பேர் வாயால் தான் கெட்டு போனான். அது குடிகளை பட்சிக்கும் தேசம். அங்கே ஏனாக்கியரை நாங்கள் கண்டோம். அவங்களாம் ராட்சதர்கள். அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளின் தான். ஆனால் இந்த காலை சொன்னோம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் உடனே போய் சுதந்திரித்துக்கலாம், எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம். ராமை சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செஞ்சுட்டு விலகி விட்டது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் விசுவாசத்தோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். அதனால எப்பொழுது வசனத்தை பேசுங்க. அல்லேலூயா. எப்பவும் என்ன பேசுங்க? வசனம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசுங்க. ஆண்டவர் நீங்க ஜெப நேரத்தில் அமர்ந்திருக்கும் போது உணர்த்தின அந்த வல்லமையான வார்த்தையை பேசுங்க. வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்க ஆவியில கர்த்தர் உணர்த்துகிற அந்த வசனத்தை பேசுங்க. தேவ மனிதன் மூலமாக இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு உங்களுக்கு நேராக வருகிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. வாக்கு தத்தங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஏன்னா இந்த வசனத்தில் தான் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த காலே வார்த்தையினால விசுவாசத்தை அறிக்கையிட்டபடினாலே அவன் சொல்றான், கர்த்தர் சொல்லியபடியே என்னை உயிரோடே காத்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, சுத்தி சுத்தி அவன் கூட இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க, எல்லாம் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவன் கூட இருக்கிறவங்களாம் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய வயதுக்கு ஒத்தவர்கள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கூட இதுக்கு முன்பு நல்லா ஒன்னா பழகினவங்களாம் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் மட்டும் கல் மாதிரி இருக்கான். 85 வயசுல எனக்கு 40 வயசுல இந்த பலன் இருக்குன்றான். ஆமாம் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்களா? அல்லேலூயா. மோசே அந்த வார்த்தையை என்ற சொல்லும் போது எனக்கு 40 வயசு, இப்போ 45 வருஷம் ஆயிட்டு, இப்பவும் அதே பலன் எனக்குள் இருக்கிறது. அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் கை கால் தளருது. அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் உடம்புல ஏதோ என்னலாம என்ன செய்யுது, செய்யுது. ஆனா இனிமே உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. உங்க எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார். உங்க நரம்புகளை கர்த்தர் புஷ்டி உள்ளதாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் சரீரத்திற்கு தேவையான சுகத்தை கர்த்தர் தருவார். இனி நீங்க சாப்பிடுற அப்பமும் தம் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். வியாதி உங்களிலிருந்து விலக்கப்படும். வாதை இனிமே உங்க கூடாரத்தை அணுகாது. புல்லாப்பு உங்களுக்கு இனிமே நேரிடாது. நீங்க ஜீவனோடு இருப்பதற்கு என்னென்ன அனுகூலங்கள் உங்களுக்கு தேவையோ கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த காலேப உயிரோடே காத்து அவனை சுதந்திரிக்க செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல்களை நீங்கள் காணும் மட்டும் உங்களுக்கு நல்ல ஜீவ நாட்களை தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில் அடிபட்ட மாதிரி வேற யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அடிபட்டிருக்க மாட்டாங்க. இயேசுநாதர் கூட வாரினால் எத்தனை தடவை அடித்தாங்க? ஒரு முறை. ஆமே. யூத கலாச்சாரத்தின்படி 40 அடி. ஆனால் 40வது அடி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. 40வது அடி அடித்தா ஒன்று அவன் செத்து போயிடுவானா?
அல்லது 40வது அடி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவனை வாரினால் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாதான். இப்படி ஒரு ரூல் அன்னைக்கே போட்டு வச்சுருந்துருக்கோம். இப்போ இந்த பவுல 39வது அடி அடிச்சுட்டு விட்டுருவான். இதே மாதிரி எத்தனை தடவை அடித்தாங்களாம், 5 தடவை அடித்தாங்களாம். ஏசுநாதர ஒரு தடவை அடித்ததையே நம்ம கல்வாரி பாடு அந்த காரியங்களை தியானிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், அவருடைய முதுகெலாம் எப்படி இருந்துச்சு, படைச்சால்களை கொண்டு உழுதது போல இருந்தது, அழகுமின்றி சௌந்தரியமும் இன்றின்னு ஆண்டவரை நம்ம புகழ்றோம்ல, வர்ணிக்கிறோம்ல, இதை மாதிரி ஒரு 5 முறை வாரினால் அடிக்கப்பட்டவனுடைய உடல் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் சாகலை. ஒரு தடவை கள்ள தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஊரே சேர்ந்து, செத்துட்டான்னு சொல்லி ஊருக்கு வெளியே தரதர நிலத்தெரிஞ்சிருந்தாங்க, கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திடீர்னு எந்திரிச்சிட்டான், மறுபடி பட்டணத்துக்குள்ள வந்தான், சீஷர்கள் எல்லாம் தைரியப்படுத்தினான், அவன் வேலையை பார்க்க போயிட்டான். ஆமேன் சொல்லுங்க. அப்பவும் ஜாகல. அல்லேலூயா. தொல்முரத்துல கட்டி வச்சு அடி 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 நினைஞ்சிருந்தாங்க, அடிச்சாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட என்ன செஞ்சாங்க, கையையும் காலையும் மாட்டி வச்சுட்டாங்க. நம்ம வெறுமனே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணி பாடி துதித்தாருங்கள் சும்மா ஈஸியாக என்ன செஞ்சிடறோம், சொல்லிடுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான அறைகள் கிடையாது, காற்றே உள்ள எனஞ்சியாது போகாது, வெளிச்சமே எனஞ்சியாது, இருக்க டஞ்சன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அறை தான். நிறைய நேரத்தில் பவுல போத்தலன்னு சிறைச்சாலையில் அடைத்து இருந்தபோது அது எல்லாம் அண்டர் கிரவுண்டு ஜெயிலாம், அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கூட என்ன இருக்காது, காற்றோட்டமே என்ன செய்யாது, இருக்காது, வெளிச்சமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டார், சுகத்தோட பலத்தோடு வந்துட்டார். இப்போ கப்பலில் ட்ராவல் பண்ணுறாரு, கப்பலுக்கு பயங்கரமான சேதம் வருது. 14 நாள் சூரியனே பார்க்க முடியல. எத்தனை நாள், 14 நாள் அடம் மழை பெய்யுது நான் ஸ்டாப்பாக, மழை நிற்கவே இல்லை, தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள், அந்த ஷிப்பில் உட்கார்ந்து நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியாது, படுத்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, கடலில் அவ்வளோ கொந்தளிப்பு, பயங்கர மழை, கப்பல் சேதமாயிட்டிருக்கு. ஆமே சொல்லுங்கள். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்று போயிட்டுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக தான் நடக்கும், ஏன்னா என் உயிர் இந்த கடலில் என்ன செய்யாது, போகாது, ஏன்னா நான் ராயனுக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் எனக்கு அனுமதி தந்திருக்கிறார், உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அந்த ரோமாபுரியிலேயே நான் இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரைக்கும் இந்த உடலில் இருந்து இந்த ஜீவன் எடுக்கப்படாது, ஏன்னா எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், நடக்கும், பயப்படாதீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும், என்ன பலவீனங்கள் ஏற்பட்டாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போக வேண்டியது இருந்தாலும், இதுதான் என்னுடைய கடைசி நாளோ, இதுதான் என்னுடைய கடைசி இரவோ என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை உயிரோடு காத்தார் என்று ஒவ்வொரு அனுபவத்திலும் நீங்கள் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும் காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் இதை போல ஒவ்வொரு ஸ்தோத்திர கூட்டத்திலையும் நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் என் ஜீவனை உயிரோடு காத்தார், ஆகவே தான் இந்த நன்மையை நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அதனால அவ்வளவு ஈஸியாலாம் உங்களுடைய உயிர் என்ன செய்யாது, போகாது. பக்கத்தில் சொல்லுங்க, அவ்வளவு ஈஸியா போகாது, பயப்படாதீங்க. அல்லேலூயா. ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். அறமடிக்க ரிப்போர்ட்டை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்மளை நல்லா விசாரிக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்யணுமா சொல்லுவாங்க, இப்படி தான் அங்கேயும் ஒருத்தருக்கு இருந்துச்சான், அவர் அதோட என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அல்லேலூயா. அவர் போகலாம், ஆனால் நம்ம போக மாட்டோம், ஏன்னா நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நல்ல நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த தேவ திட்டத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் நம்ம உடம்புல இருந்து உயிர் எனர்ஜியாது, நல்லா சொல்லுங்க, போகவே போகாது. அல்லேலூயா. உங்களை உயிரோட காப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்களேன், இந்த காலை 12வது வசனத்தில் அவர் சொல்றார், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கேட்கிறார், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கானான்
எப்படி இந்த இஸ்ரவேலருக்கு பங்கிடப்பட்டதுன்னா சீட்டு போட்டு தான் பங்கிடப்பட்டது. எப்படி பங்கிடப்பட்டது? எல்லா கோத்திரத்துக்கு ஏற்கனவே 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் நின்றுட்டாங்க, மீதி உள்ள 9.5 கோத்திரத்துக்கு தான் இப்போ என்ன செய்யணும், இந்த ஏரியாவை பங்கு போடணும். இந்த பங்கு எப்படி போடுறாங்க? சீட்டு போட்டு தான் நினைச்சாங்க, பங்கு போடுறாங்க. ஆனால் இப்போ காலை மட்டும் நேராக ஜாஷுவாட்ட போகிறாரு. அல்லேலூயா. போய் சொல்கிறாரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமே சொல்லுங்க. உயிரை தருபவர் உரிமையையும் தருவார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். உயிரை தருபவர் உரிமையையும் தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஐயா சீட்டு போட்டுதான் எல்லாரும் பங்கெடுக்கணும். ஆமே. சீட்டு போட்டு அந்த சீட்டு குலுக்கி போடுவாங்க, அதுல எடுத்தா எந்த போர்ஷன் வருதோ அதுதான். ஆனா இங்க காலேபுக்கு அப்படி இல்லை, உரிமை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? காலேபுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருந்தாரு? உரிமையை கொடுத்திருந்தார். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி. ஆமே. இந்த உரிமைக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை, மோசே சொன்ன வார்த்தை கிடையாது. ஆமென். மோசே யாரு? ஒரு நல்ல தேவ மனிதன். மோசே யாரு? இந்த ஜனத்தை நடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். மோசே யாரு? இந்த வேலைக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மோசே யாரு? அவன் சொல்றதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கேட்கணும். ஆனால் இப்ப காலேபின் உரிமை மோசேயின் வார்த்தையின் அடிப்படையில் அல்ல, கர்த்தர் மோசேட சொன்ன வார்த்தையின் அடிப்படையில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உரிமையை தந்திருக்கிறார். அந்த உரிமையை நீங்க பயன்படுத்தும் போது நீங்க சுதந்திரவாளிகளா மாற முடியும். நீங்க உரிமையை பயன்படுத்தும் போது உங்களுடைய வாக்கு தத்தங்களில் நீங்கள் பங்கடைய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க உரிமையை நீங்கள் கோரும் போது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னாரு, இந்த காலேபு தான் அந்த கானானுக்குள்ள எனர்ஜிமா போவான். அந்த யோசுவா காலேபு தவிர வேற யார் எனர்ஜி மாட்டாங்க, போக மாட்டான். அப்ப கர்த்தர் அந்த நாளில் மோசேட்ட சொன்ன அந்த வார்த்தையின்படி எனக்கு இந்த மலை நாட்டை தாரும். ஆமே. அப்ப நீங்களும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உரிமையா நீங்க கேட்கறதுக்கு தகுதி உள்ளவர்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் எப்படி நடக்கு? சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கு, அதனால ஏதோ நடக்குதா? அவர் எல்லாத்தையும் நன்மைக்கு தான் செய்வார், செய்வார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் பிள்ளைகளானால் உடன் சுதந்திரரும். ஆமை. என்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் அவருடைய பிள்ளைகள். அன்னையிலேருந்து நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? உரிமை இருக்கு. நீங்க உரிமை ஆண்டோட என்ன செய்யலாம், கேட்கலாம். கேட்கலாமா? இல்லை தயங்கி தயங்கி தான் கேட்கீங்களா? பயந்து பயந்து கேட்குறவங்க இருக்கீங்களா? யாருங்க தயங்கி தயங்கி கேட்பா? உறவு சரியில்லாதவங்க தான் தயங்கி கேட்பாங்க. ஆமே. உறவு சரியாக இருந்தால் உரிமையோடு கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா, தப்பு தண்டா ஏதாவது பண்ணாமல் இருந்தால் அது பாட்டு நேரம் வரும். உங்களை நிறுத்தி என்ன செய்யும், கேட்கும். இப்போ எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க, இதை தருவீங்களா தரமாட்டீங்களா, இதை வாங்கிட்டு வருவீங்களா வரமாட்டீங்களா, முதல் எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அது நம்மளை என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணும். ஆனால் அது சேட்டக்கார பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொன்ன பேச்சு என்ன செய்யாது, அது கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து எப்படி கேட்கும் நம்மள்ட்ட? எனக்கு எனக்கு இதை வாங்கி தருவீங்களா, இப்படிதான் கேட்கும். தேங்க்யூ. உரிமையை என்ன செய்ய முடியாது, ஏன்னா நம்ம சொல்லிடுவோம் உன் வேலையை பார்த்துட்டு, நீ என்னைக்கு நான் சொல்கிறத கேட்கியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு என்ன செய்வேன், நீ கேட்குறத உனக்கு வாங்கி சொல்கிறோம்ல. இதை மாதிரி தான் இந்த காலேபுக்கு ஆண்டவரோடு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, உறவு இருந்ததுனால தான் அவனால் எப்படி கேட்க முடிஞ்சுது, உரிமையாக கேட்க முடிஞ்சுதுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த திருச்சபைக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? உரிமையை தந்திருக்கிறார். நீங்கள் உரிமையாக கிளைம் பண்ணலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்கு தத்தங்களும் எப்படி இருக்கு? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குறுதி அளித்திருக்கிறாரோ அந்த வாக்குறுதிகளெல்லாம் உரிமையோடு நீங்கள் என்ன செய்யணும், கிளைம் பண்ணணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அக்ஷால் பாருங்கள், கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வண்டியிலலாம் ஏறியாச்சு, மாப்பிள்ளை கூட கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் மாப்பிள்ளை எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட ஒரு டீல் பேச வேண்டியது இருக்கு, டக்குன்னு நினைச்சிட்டான், இறங்கிட்டான். வந்து கேட்குறான், அப்பா நீங்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, ஓகே தான், ஆனால் எல்லாமே வறட்சியாக நினச்சிது.
இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் நீர் பாய்ச்சலான இடம் என்ன செய்யணும் வேணும் பாருங்க. அதுக்கப்புறம் காலை பார்க்கற மேற்பக்கம் கீழ்பக்கம் எங்கெல்லாம் நீர் பாய்ச்சலான இடம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னிடத்தில் உரிமையாய் கேட்ட மகளுக்கு இதெல்லாம் செய்ய முடியும்னா தேவாதி தேவன் நம்முடைய பரம தகப்பன் நமக்காக ஹல்லேலூயா தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அவர்கிட்ட நீங்க உங்களுடைய காரியங்களுக்காக உரிமையோடு கேட்கும் போது அவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். தருவாரா? கண்டிப்பா தருவார். எப்படி கேட்கணும்? உரிமையா கேட்கணும். அப்போ உங்க உறவு எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. கம்யூனியன் அன்னைக்கு சரி பண்ணிக்கணும் பாஸ்டர். அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் சுத்திகரிப்புக்கு என்ன தருவாங்க? டைம் தருவாங்க. அப்போ என்ன செஞ்சிடலாம்? ஃபாதரும் அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமேன்னு பாடுவாங்க. அப்போ நான் கண்ணை மூடி என்ன செஞ்சிருவேன்? கையை உயர்த்தி என்ன என்ன செஞ்சிருவேன்? ஒப்பு கொடுத்து என் உறவை என்ன செஞ்சிருவேன்? சரி பண்ணிடுவேன். அப்படியா? ஹல்லேலூயா. அல்லது வருஷ கடைசியில் ஒரு சுத்திகரிப்பு கூட்ட ஒரு மூணு நாள் நினைச்சுவாங்க வைப்பாங்க. அந்த மூணு நாள் அந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சிடலாம்? ஒரு உபவாசத்தை போட்டு ஆண்டவரே ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சதெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க. புது வருஷத்துக்குள்ளே போகும்போது எப்படி போகணும்? புதுசாக போகணும். என்ன அப்படியே என்ன செஞ்சிருங்க? உயரத்தால் கழுவிடுங்க, விட்டுறாதீங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க. அப்படி அந்த மாதிரியா? இல்லை, நம்ம அப்பப்போ உறவை புதுப்பிக்கிறவர்கள் அல்ல, அனுதினமும் உறவில் நிலைத்திருப்பவர்கள். எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க? உங்கள் பாஸ்டர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாட்சி சொல்ல வர்றவங்கள கூப்பிடும்போது சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது வரைக்கும் நான் அப்படி யாரும் சொல்லி கேட்கல. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு வந்திருந்தால் நீங்கள் முன்னாடி வந்து நினைச்சிங்க சாட்சி. ஏன்னா சாட்சி ஆவியில் சொல்லணும் அப்படின்னா சூப்பர். நானும் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப முக்கியம். பள்ளிப்பீடம் சாதாரணமான இடம் கிடையாது. சும்மா எல்லோரும் என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, வந்து நிற்க முடியாதுங்க. ஆமீன். உறவில் இருக்கிறவங்க தான் உறவாட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உறவில் இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை இருக்கும். உறவில் இல்லாதவங்க ஓரமாக தான் நிற்கணும். ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? உறவில் நிலைத்திருப்பவர்கள். அதனால் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? உரிமையை தருவார். நீங்கள் உரிமையாக கேட்கலாம். ஆமீன் சொல்லுங்க. இது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு கேட்டிருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாளில் எப்படி கேளுங்க? உரிமையோட கேட்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது பாருங்க. இப்போ இவர் இந்த பத்தாவது வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலர் எங்க சஞ்சரித்தாங்களாம்? வனாந்திரத்தில் சஞ்சரித்தாங்களாம். இப்போ இவர் எதை கேட்கிறாரு? மலை நாட்டை கேட்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அதையும் பாருங்க, பதிமூணாவது வசனத்தில் இருக்கு, யோசுவா எப்புனையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு எப்படி கொடுத்தானா? சுதந்திரமா கொடுத்தான். எங்க இருந்து? ஃப்ரம் வில்டர்னஸ். ஆமென். ஃப்ரம் வனாந்திரம், வனாந்திரத்திலிருந்து மலைநாடு, கீழிருந்து மேல. உயிரை தருவார், உரிமையை தருவார், உயர்வையும் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னைக்குமே கீழேயே என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. சிறுமைப்பட்டவர்களாகவே இருக்க மாட்டீங்க, குறைச்சல் உடையவர்களாகவே இருக்க மாட்டீங்க, அலைந்து திரிகிறவர்களாகவே இருக்க மாட்டீங்க. அன்னன்னைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு வானம் பார்த்த பூமியா மாத்திரம் எப்பொழுதும் இருக்க மாட்டீர்கள். மலை நாட்டை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவோ. அவர் என் கால்களை மான் கால்களாக்கி. ஆமென். உங்க கால்கள் எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்ட கால்களை போலாக்குவார்? மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களிலே என்னை ஏறி இருக்க பண்ணுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரோ ஒருவருடைய உயர்வில் நாம் அல்ல, என்னுடைய உயர்வில் நான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு நியமிக்கப்பட்ட உயர்தலத்தில் நான். இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆசீர்வாதம். உயர்வை தருவா. நம்ம என்னைக்குமே கீழே என்ன செய்ய மாட்டோம், ஒரே நிலையில இருக்க மாட்டோம். எப்பவுமே வருத்தத்தோடு, வேதனையோடு, ஏழ்மையோடு, நெருக்கத்தோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் முடிவு எப்படி இருக்கும் சொல்லுங்க? சம்பூர்ணமாக தான் இருக்கும். ஐயா, ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ எல்லாமே என்ன செஞ்சுட்டு, என்னை விட்டு போயிட்டு, இப்போ எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லலாம். எதுக்கு நீங்கள் இழந்தீங்கன்னா இந்த இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு தான்.
இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு தான். எல்லாமே உங்கள்கிட்ட இருந்திருந்ததுன்னா ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களான்னு நினைச்சியாது தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கு, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவன் இவர். தாவீது இழந்து போனவைகளில் ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். யோபுக்கு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரண்டு மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டிப்பார், ரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்களித்த தேவன் உங்கள் அத்தனை பேரையும் இந்த முதல் ஆண்டு நிறைவு நாளிலே உயர்வானதை சுதந்தரிக்க, மேலானதை சுதந்தரிக்க, உயர்ந்த ஸ்தானங்களிலே உங்களை வைக்க அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாம் தேசத்தில் அதிகாரிகளா இருக்கிறத பார்ப்பீங்க, உங்க பேர பிள்ளைங்களாம் நல்ல உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கிறத பார்ப்பீங்க. ஒருவேளை இந்த சபைக்கு வருகிற இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கலாம். ஆமென். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேயே இவர்கள் தான் பெயர் பெற்றவர்களாக இருக்க போறாங்க, இந்த சபையினுடைய முக்கியமான தூண்களாக இருக்க போறாங்க, நல்ல படித்த பட்டதாரிகளாய் மாறப்போகிறார்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்களாய் மாறப்போகிறார்கள், தேவனுக்காக முழு நேரமாய் ஊழியம் செய்ய போகிற ஊழியர்களாய் மாறப்போகிறார்கள், உலகத்தையே கலக்குகிற மிஷினரிகளாய் மாறப்போகிறார்கள். கர்த்தர் உங்கள் சந்ததிகளை அப்படி மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. உயர்வு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உயர்வு இருக்கு. தாவீது கூட ஆரம்பத்தில் ஒரு 600 பேர் இருந்தாங்க. ஆமே சொல்லுங்க. 600 பேர் எப்படி ஆட்கள் தெரியுமா? 600 பேர் எல்லாம் கடன் பட்டவன், எல்லாம் முறுமுறுக்கிறவன். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பாஸ்டர் இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையா? இப்படியெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, இது எக்ஸ்ட்ரா செலவு தானே, இதில் போய் பணத்தை முதலீடு பண்ணணுமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தான் இருந்தாங்க தாவீது கூட. ஆனால் தேங்க் காட், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீதுக்கு ஒரு பெரிய சேனையாக பக்கபலமாக நிற்கிற பராக்கிரமசாலியாக கர்த்தர் மாட்டினார். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ கடன்பட்டவர்களாகவோ முறுமுறுக்கிறவர்களாகவோ இந்த திருச்சபையின் போதகரோடு தோள் கொடுக்கிற ஒரு ஆரம்ப நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது தாவீதினுடைய தாகத்தை தீர்க்க. ஹல்லேலூயா. எருசலேமிலே ஒளிமுக வாசலுக்கு அருகில் இருந்த கிணற்றின் தண்ணீரின் மேல் எனக்கு தாகம் என்று சொன்னபோது சத்துருக்கள் அதை வளைந்து கொண்டிருந்தார்கள், முற்றுகையிட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள உள்ள நுழையிறது டேஞ்சர். ஆமேன். உள்ளே போயிட்டு உயிரோடு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் ஒரு 3 பேர் பிளான் பண்ணாங்க. நம்ம ராஜா ஆசைப்பட்டுட்டாரு, அவருக்காக இந்த தண்ணியை எப்படியாவது கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும்னு தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க. தாவீதுக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். அவன் சொல்கிறான், எப்பா தன்னுடைய பிராணனையும் அற்பமாக எண்ணி எனக்காக இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க, இந்த தண்ணியை நான் குடித்தா அது சரிப்பட்டு வராது, அதை கர்த்தருக்கே ஊற்றுகிறேன். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் ஊழியத்திற்காக, தரிசனத்திற்காக, தேவ திட்டத்திற்காக மோசேயின் கைகள் தளர்ந்து போக கூடாது என்பதற்காக இரண்டு கைகளையும் தாங்கின ஒரு ஆரோனை போல, ஒரு ஊரை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஒரு பணிவிடைக்காரனை போல இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தலைமை தாங்கி நடக்கிற ஒரு யோசுவாவை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது தாவீது என்னைக்கா நினைச்சிருப்பாரா, அரியணையில் நான் உட்காருவேன்னு? அந்த உயர்வை கொடுத்தது யாருங்க? கர்த்தர். எவரையும் மேன்மைப்படுத்துகிற அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர்கிட்ட இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. 85 வயசுல உயர்வை அவரால் பார்க்க முடியும்னா 45-50ல நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? காலம் முடிஞ்சிட்டு நீங்களே ஏன் உங்களுக்கு டெட்லைன் போடுறீங்க? அவ்வளோதான், டைம் முடிஞ்சிட்டு 40+ ஆகிட்டு இனிமே அப்படி முந்தி மாதிரிலாம் ஓடலாம் முடியாது, முந்தி மாதிரி வேகமாகலாம் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. எதுக்கு 40+ அப்படி சொல்கிறீங்க? 85 ஒருத்தர் சொல்கிறான், அந்த மலை நாட்டுக்கு மேலே ஏறி போகிறதற்கும் ஹல்லேலூயா. 12 படி 15 படி ஏறதுக்குள்ளே மூச்சு வாங்குது பாஸ்டர், முட்டு வலிக்குது பாஸ்டர், எனக்கா பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தாமா பேசிகிட்டு இருக்கேன் ஐயா, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். 85 வயதிலையும் யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு பலனை கொடுத்து உயர்வை பார்க்க ஒரு காலேபுக்கு கர்த்தர் உறுதுணையாக இருந்திருப்பாரானால் எத்தனை வயதானாலும் உயர்வை காண்பதற்கு உங்களுக்கு தேவன் உறுதுணையாக இருப்பார்.
ஹல்லேலூயா. காலம்லாம் கர்த்தர் கையில் இருக்கு. ஆமென். அந்த கால கெடுவெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, நிர்ணயம் பண்ணாதீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வோம். அந்தந்த காலத்தில் எதை எதை எப்படி செய்யணும் அதை நேர்த்தியா யார் செய்வா, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, காலை இப்போ எங்கே கொண்டு போய் வச்சுட்டார் பார்த்தீங்களா? ஆமென். எப்ரோனில் கொண்டு போய் வச்சுட்டார், மலை நாட்டில் கொண்டு போய் வச்சுட்டார். அப்போ உங்களை பார்க்கும்போது சாதாரணமாக இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும், ஆனால் சில ஆண்டுகள் கழித்து உங்களை எல்லாரும் எப்படி தான் பார்ப்பாங்க, அண்ணாந்து பார்ப்பாங்க. எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வசனத்தெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் என்ன செய்வாராம், சிறந்திருக்கும்படி செய்வார். நீங்க தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். உங்க கம்பெனியில நீங்க தான் முதன்மையான ஆளா இருப்பீங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க தான் முதன்மையான ஆளா இருப்பீங்க. உங்க தொழிலில் நீங்க தான் முதன்மையான ஆளா இருப்பீங்க. உங்க ஏரியால நீங்க தான் முதன்மையான ஆளா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க தான் முதன்மையான ஆளா இருப்பீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் நீங்க தான் உயர்ந்த நபரா இருப்பீர்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உயர்வை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். எப்ரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைப்பதற்கு உயிரை கொடுத்த தேவன், உரிமையை கொடுத்த தேவன், உயர்வை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ஒன்றுதான். காலை விட்டு இருக்கிற ஒரே ஒரு காரியம் 14வது வசனம் பாருங்க. ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் உயிரோடு இருக்கணும், உரிமையோடு கேட்கணும், உயர்வை அடையணும்னா, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் நம்மள்கிட்ட இந்த டிகிரியை படிச்சுட்டு வா, அந்த மலைக்கு ஏறிட்டு வா, அவ்வளோ கொண்டு வா, அப்படிலாம் ஒன்றுமே கேட்கலங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் சொல்லுங்க. உத்தமமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்களை குறித்து கர்த்தர் சொல்றார், இவர்கள் வழுவி போகிற இருதயம் உடையவர்கள். எப்படிப்பட்ட இருதயம் உடையவங்க? வழுவி போகிற இருதயம். அற்புதத்தை பார்த்தா அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். ஆசீர்வாதம் கிடைச்சா கர்த்தர் நல்ல விரும்பாங்க. கொஞ்சம் கர்த்தர் அவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு தண்ணி இல்லாத காட்டில் ஒரு மூணு நாள் நடத்தினார்னா கோடி பிடிச்சிருவான். இங்கிலாத் சிந்தப்பாத் எனக்கு அப்பவே தெரியும். ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் பின்னாடி போனால் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும். மோசஸ் தண்ணி இல்லாத காட்டில் மிருக ஜீவன்களை பாருமியா, வாயில்லா பூச்சி அதெல்லாம். எங்கள் பிள்ளை குட்டிகளெலாம் பார்த்தா உமக்கு என்ன தெரியுது, எல்லாம் எப்படி தவிச்சிட்டு இருக்கு. தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம், தவிச்சிட்ருக்கோம், போர்க்கொடி தூக்குவோம். ஹல்லேலூயா. பார்வன் பின்னாடி வேகமாக விரட்டிட்டு வர்றதை பார்த்தா இவன் இங்கேயே ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துகிற மாதிரி பிரேதக்குழி இங்கேயா, எங்களுக்கு எகிப்தில் இருந்தால் நல்லாயிருக்குமேன்பான். இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், வழி போகிற இருதயம். ஆனால் செங்கடல் பிளந்து கரையை தாண்டிட்டானா, மகிமையை வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. 1வது ஆண்டு தோத்திரக்குண்டை நடத்துறதுக்கு முன்னாடி அப்படியா இப்படியா, ஆனால் தோத்திரக்குண்டை நடக்கும்போது ஹல்லேலூயா ஆனந்தமே அப்படின்னா எப்படி இருக்கும், அதை மாதிரி நான் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லை, உங்களை சொல்கிறேன்னு நினச்சிட்டீங்களோ. ஹல்லேலூயா. உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆமாம் சொல்லுங்க. இந்த ஆட்கள் அப்படி ஆட்களுங்க, கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவான். ஹல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டே வருவான். மோசே உன் கூட மட்டும் தான் கருத்து பேசுகிறாரா, எங்கள் ஆட்கள் இருக்காங்கப்பா, எங்கள் கோத்திரத்தில் ஆள் இருக்குப்பா, ஆர்வன் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டவனா, அவன் மட்டும்தான் பிரதான ஆச்சாரியனா, இங்கே எங்கள் ஆள் இருக்கான். ஹல்லேலூயா. இப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு முள் மாதிரி இணைஞ்சிட்டே இருப்பான் சொல்லுங்க, குத்திட்டே. அந்த இருதயத்தில் ஒரு நல்ல எண்ணமே எனர்ஜியாது இருக்காது. அந்த இருதயத்தில் ப்ராடாகவே எனர்ஜியாது, அது திங்க் பண்ண, அது ஒரு மாதிரி குறுகின புத்தி உடைய ஆட்களாகவே இந்த இஸ்ரவேலர்கள் நினைச்சிருந்தாங்க. ஆண்டவரே என்னையை 10 முறை சோதிச்சிட்டான்ப்பா, என்னையவே டென்ஷன் ஆகிட்டான். ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, மோசஸ் என்னையை விட்டுரு, நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன்ப்பா, ஐ ஆம் சாரி. ஆண்டவரே வாபஸ் வாங்கிட்டார் பாருங்க. மோசஸ் ரொம்ப நல்லவர். அவர் ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வரலன்னா நாங்கள் இந்த இடத்து விட்டு எழும்பவே மாட்டோம்னு சொல்லிட்டார். அதனால தான் கர்த்தர் சரி பரவாயில்ல உனக்காக என் சமூகம் என்ன செய்யும்,
முன் சொல்லணும். அவரும் சரி ஆண்டவரே நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், என்னையும் டென்ஷன் ஆக்குறாங்க, உங்களையும் டென்ஷன் ஆக்குறாங்க, எந்தால போன என்ன அது பாட்டுக்கு போட்டோம் ரைட்டு அப்படின்னு அவர் விடலை. அப்போ அந்த ஆட்கள் எப்படி ஆட்களாக இருந்துப்பான் பாருங்க. அல்லேலூயா. மன்னாவே ஒரு நாளைக்கு தான் ஜேக்கணும், ரெண்டாவது நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, ஜேக்கக்கூடாது, சோம்பேறித்தனப்படக்கூடாது, அதிகாலையில் எழும்புறதுக்கு என்ன செய்யக்கூடாது, சோம்பேறித்தனப்படக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு என்ன செஞ்சிடணும், அன்னைக்கு உள்ளதை பறிக்க, இன்னைக்கு எந்திக்கிறதே பெரிய விஷயம், இதில் நாளைக்கு வரைக்கும் எந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆட்கள் எவ்வளோ விவரமான ஆள் பார்த்தீங்களா, நாளைக்கும் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தோம். அது என்னாச்சு, பூச்சி பிடிச்சி ஒரே நாத்தம், எல்லா டென்ட்லேருந்து என்ன வருது, பேட் ஸ்மெல். மோசஸ் பார்க்கான், டேய் ஏம்பா. ஆனால் கட்டளை என்ன, ஆறாவது நாள் ரெண்டு தடவை என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு நாளைக்கு சேர்த்துக்கிடலாம். அது என்ன, ஆறாவது நாள் மட்டும் நம்ம முதல் நாள் சேர்த்தா இருக்காதோ, இவன் என்னத்தை பார்த்தீங்களா, அதனால தான் சேர்த்து வச்சான். ஆனால் ஆறாவது நாள் சேர்த்து வச்சது ஏழாவது நாள் நினைச்சிக்கல, கட்டி போகலை. அந்த இருதய கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தமா இல்ல, அந்த இருதய கர்த்தர் சொல்றதை நம்புறதுக்கு ஆயத்தமா இல்ல, அந்த இருதயம் விசுவாசத்திற்கு ஆயத்தமா இல்ல. ஆனா இதே கூட்டத்துல தான் காலை இருக்கான், அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு அவன் ஜேர்னி பிகின்ஸ் ஆனதோ அன்னையில இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், அவன் இருதயம் கொஞ்சம் கூட வழுகலப்பா, அவன் கொஞ்சம் கூட அவிசுவாசப்படலப்பா, அவன் கொஞ்சம் கூட முறுமுறுக்கலப்பா, அவன் கொஞ்சம் கூட கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்கல, அவன் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்கிறனோ அது எல்லாம் அவன் இருதயத்தில் இருக்கின்றார். ஆமே சொல்லுங்க. அதனால தான் சுதந்திரம் ஆயிற்று. அப்போ உங்கள்கிட்ட ஏண்டையும் கர்த்தர் கோடி ரூபாய் நிச்சயில எதிர்பார்க்கல, என்ன எதிர்பார்க்கிறாரு, உத்தம இருதயம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுது, யாரு உத்தமமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உத்தமர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப நாட்கள் எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்க, உத்தமமா தான் இருந்தாங்க, ஆனா வழுவி போகிற இறுதி அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிருது வந்து. ஆனா இந்த காலைப்பை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் உத்தமமா என்னை பின்பற்றினபடியா. சபையே, இன்றைக்கி ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்புவேன், அவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் முழுமையாக செவி கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், எப்ரோன் காலேபுக்கு சுதந்திரமானது போல உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாகும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா. நீங்கள் உத்தமமாக நடந்துட்டு இருந்தால் போதும், உங்களை அவர் உயிரோடையே காப்பார், உரிமை கோர வைப்பார், உயர்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி வரைக்கும் உத்தம இருதயத்தோடு உம்மை பின்பற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் தான், எங்களுக்கு சுதந்திரங்களை தருகிறது நீங்க தான், எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது நீங்க தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நான் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். இப்போ 45 வருஷம் ஆயிட்டு காலை போய் சொல்கிறேன் பாருங்க, வாக்கு தத்தம் எனக்கு சொல்லப்பட்ட போது 40 வயசு, ஆனால் இப்போ எனக்கு 45 வயசு ஆயிட்டு, ஆனால் நான் சோர்ந்து போகலை, அதே பலன் எனக்கு இருக்கு. என்ன, என்கிட்ட பேசினது மனிதன் அல்ல, என்கிட்ட பேசினது ஜீவன் உள்ள தேவன். ஆகவே அந்த தேவனுடைய வார்த்தை அது தரையிலே விழ கர்த்தர் விடவே இல்லை, விடவே இல்லை, விடவே இல்லை. ஆகவே நிச்சயமாய் வாக்கு தத்தம் என் வாழ்வில் நிறைவேறும், சுதந்திரங்கள் எனக்கு சொந்தமாய் மாறும், நிச்சயமாய் நான் அதை சுதந்தரிப்பேன், நிச்சயமாய் அதை நான் சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசித்து நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர்
சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொர்ந்து போகாதே, நீ சொர்ந்து போகாதே, சொர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொர்ந்து போகாதே, நீ சொர்ந்து போகாதே, சொர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். எப்ரோனை சுதந்திரிக்கிறோம் அப்பா, உத்தமமாய் பின்பற்றுவோம் ஆண்டவரே. நிருமுடைய தாசரை அனுப்பி பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுங்க, ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றின் மேலும் உங்க தயவு இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. எல்லா கனம் துதி மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பரமரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும், சமாதானமும் நம் அனைவருடன் அழைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.